Hi friends, welcome to Harry's Kitchen. In Harry's Kitchen, we will talk about prawn egg podimass. It is a very simple dish. We will watch the video last week. We will talk about this. We will talk about ballari vangaya. We will talk about the size of 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 the இது வந்து ராலு இதில என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் சீரகத்தூள் அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இதில் வந்து முதல்ல ஏன்னா நம்ம வதக்குறனால டக்குன்னு முடிஞ்சிடும் ரால் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது ரப்பர் ஆகிரும் அதனால் இதில் மசாலாவை கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மசாலாவை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது இவ்வளோ தான் தேவையானது ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஒரு ஒரே ஒரு முட்டைக்கு தான் எடுத்துருக்கேன் அதனால் ரால் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எவ்வளோ முட்டை எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றப்பில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்ன சூடானோடனே கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க ரொம்பலாம் வேண்டாம் லைட்டாக லைட்டாக சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு நல்லா பொரியட்டும் அப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க அப்புறம் வெங்காயம் நான் சின்ன சைஸ் இருந்த பல்லாரி தான் ஒன்றே ஒன்றே எடுத்திருக்கேன் ஏன்னா ஒரு முட்டை கணக்குனால நீங்கள் ஒரு நாலஞ்சு முட்டை பண்ணும்போது நீங்கள் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டிலே பண்ணலாம் அது ஹோட்டலில் கூட கிடைக்கும் நிறைய பேர் ஹோட்டலில் தான் வாங்குறீங்க வீட்டில் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி ரைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி கொஞ்சம் போட்டுக்கோங்க ரொம்பலாம் வேணாம் தக்காளி கொஞ்சோண்டு இருந்தாலே போதும் நம்ம காமிக்க உங்களுக்கு நல்லா தெரியும் ராலில் வந்து அந்த குடல் இருக்கும் கருப்பு கலரில் அதை வந்து கட் பண்ணிடுங்க ஏன்னா அதோட சட்டை ஒரு சிலருக்கு வயிறு வலி மாதிரி வரும் அதனால் ராலை நடுவில் ரெண்டாக கட் பண்ணிங்களா பிளாக் கலரில் ஒன்று இருக்கும் அது அந்த குடல் அதை எடுத்துட்டு க்ளீன் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் வயிறு வலி இல்லாமல் இருக்கும் எல்லா சின்ன ராள்னாலுமே நீங்கள் தயவுசெய்து இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி நான் இன்னொரு நாள் உங்களுக்கு ரால் க்ளீன் பண்ணுறது காமிக்கேன் டீட்டெயிலாக இந்த மாதிரி கட் நடுவில் இப்படி கட்டி வச்சு எடுத்திங்கன்னா அந்த பிளாக் கலர் வந்துடும் அதை எடுத்துருங்க எடுத்துகிட்டு அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இதில் இப்போ இந்த ராலை இதில் போட்டுடலாம் ரால் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது மிஞ்சி போனால் மூணுலேருந்து நாலு நிமிஷம்தான் ரொம்ப வேக வச்சோம்னா ரப்பர் மாதிரி ஆயிடும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி பொடி மாஸ்லாம் நீங்கள் கடையில் வாங்கணும்னு நினைக்காம வீட்லேயே செஞ்சு பாருங்கள் நார்மலாக வீட்லேயே நம்ம ஹோட்டல் சாப்பாடே நம்ம வீட்டில் கொண்டு வந்துடலாம் குழந்தைங்களுக்கும் எந்த வியாதியும் வராது வீட்லேயே நம்ம பார்த்து பார்த்து பண்ணுவோம் மேக்ஸிமம் ஹோட்டல் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே இந்த மாதிரி நிறைய செஞ்சு பண்ணுங்க நான் நல்லா வந்துட்டு இப்போது இந்த முட்டையை வந்து இதில் ஊற்றிடலாம் முட்டையை ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து வதக்குங்க இல்லைன்னா கொலகொலன்னு இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்காது அந்த முட்டை அந்த பொடி மாஸ்கான அந்த உதிரி இருக்காது இப்போ இந்த ஒரு நிமிஷம் விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் மிளகுத்தூள் தான் ஸோ லாஸ்ட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸோ இதோ டேஸ்டியான உங்களுக்கு
ரால் பொடிமாஸ் ரெடி ஆகிட்டு. இது ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு டேஸ்டியான ஈஸியான ப்ரான் பொடிமாஸ் ரெடி ஆகிருக்கு. இது சப்பாத்திக்கு ரைஸ்க்கு வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஈஸியான ஒரு டிஷ்ஷோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை அண்ட் தேங்க்யூ.